ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். சென்க்ரோல மெத பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பெப்பி அண்டு ஃப்ளோக்கி காயின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்போ நம்ம ஷிபாயினு அண்டு டோஜ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரியான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காயின்ஸை வந்து வாங்குறது, ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டன்ட் கிரிப்டோ நியூஸஸ்மே வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். பெப்பே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமே சடனாக ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்து மேசிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 3 டேஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 84% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெப்பே வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ பெப்பே மட்டும் இல்லாமல் ஃப்ளோகேமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே ஃபாலிங் வெஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. ஸோ இதுவுமே நல்ல பிரேக் அவுட் கொடுத்து லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 92% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோகே வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ பெப்பே டோக்கன் அந்த ஃப்ளோகி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸில் மேசிவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இன்னும் 2 ஃபேமஸாக இருக்கக்கூடிய மீமி டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷிபாயினும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோஜ்காயின். ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டே லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பம்பில் இருக்குது. பட் ஸ்டில் ஷிபாயினும் டோஜ்காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்னும் பம்ப் ஆக ஆரம்பிக்கல. அண்ட் இப்போ இந்த பெப்பே அண்ட் ஃப்ளோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பம்பாக இருக்கிறதால திரும்பவுமே இந்த மீமி டோக்கன்ஸோட ரேலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஷிபாயினும் அண்ட் டோஜ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேலி வந்து இன்னும் போயிட்டு தான் வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஷிபாயின் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு தான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் மேலே வந்து போயிருக்கு. அண்ட் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப 20 and 50 இஎம்ஏ மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷிபாயின் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த பெப்பே அண்ட் ஃப்ளோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியதால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷிபாயின் வந்து பம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஷிபாயினுக்கு பெஸ்ட் பையிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 0.150 தள்ளி 72 0.150 தள்ளி 76 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அக்குமுலேட் பண்ணிட்டு ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது வந்து பார்த்தீங்கன்னா 0.150 தள்ளி 87 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அண்ட் இதுவே ஷிபாயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ட்ரெண்ட்ல என்ன பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1-0 கில் பண்ணிட்டு தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகும். தென் டோஜ் காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப சேம் ஃபாலிங் வெஜ் பேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ டோஜ் காயின் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெப்பி அண்ட் ஃப்ளோக்கி மாதிரி பயங்கரமான பம்ப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த 200 இஎம்ஏ மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டோஜுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மீமி காயின்ஸை பொறுத்தளவு ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிச்சாலே போதும், அதை ஃபாலோ பண்ணி எல்லா காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பி ஆச்சு, அதுக்கப்புறம் ஃப்ளோக்கி ஆச்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிபாயினு அண்ட் டோஜ் காயினோட பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் பிட்காயினோட அப்டேட் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இந்த 35,000 ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அக்டோபர் இந்த பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புல்லிஷான மந்தாக வந்து இருக்கு. ஸோ பிடிசி மட்டுமே மோர் தென் 16% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஈடிஎஃபோட ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறதால நிறைய பேர் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பிடிசியோட இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த $35,000ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 38,000 to 40,000 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட மாட்டாங்க. ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகமாக பம்ப் ஆயிருந்தாலுமே டாமினன்ஸ் 2 இயர்ஸ் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா $35,000 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ்க்கு இந்த 54.41 பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா நம்மளால 55.5 to 56 வரையும் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டாமினன்ஸோட லெவல் வந்து ஏற ஆல்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ இந்த டாமினன்ஸோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கினா மட்டும்தான் ஆல்காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு ரேலி வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ETF ஹைப் இருக்கிற வரையும் கண்டிப்பாக இந்த டாமினன்ஸோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் தான் வந்து ஆக போகுது. ஸோ ஆல்காயின்ஸ் பை பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்துருக்கு இம்பார்ட்டன்ட்டான கிரிப்டோட அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. உங்களோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.